என்னது, ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய வரலாறா இந்த சின்ன பாக்கெட்டோட பேர் என்ன ஜீன்ஸ் பேண்ட்ல மட்டும் எதுக்கு இரும்பு பட்டன் வைக்கிறாங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் விரும்பி போடுற ஒரு ஆடை தான் ஜீன்ஸ் பேண்ட் மக்கள் மதியில் காலங்கள் மாறினாலும் ஜீன்ஸ் பேண்ட் மேலே இருக்கிற மோகம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது ஒரு காலத்தில் ஜீன்ஸ் பேண்ட் பணக்காரர்களுடைய ஆடையாக தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது எல்லா மக்களுடைய ஆடையாகவும் மாறிடுச்சு நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா ஒரு சின்ன பாக்கெட் ஒரு பெரிய பாக்கெட் கூட இருக்கும் இந்த சின்ன பாக்கெட் வேறு எந்த விதமான பேண்ட்லேயும் இருக்காது என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா இந்த சின்ன பாக்கெட் எதுக்கு இருக்குன்னு இந்த சின்ன பாக்கெட் பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஆரம்ப காலத்துல இந்த ஜீன்ஸ் சுரங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு தான் வடிவமைக்கப்பட்டது ஏன்னா சுரங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஜீன்ஸ் மாதிரியான துணி அணிவது தான் நல்லது அதனால தான் அவங்களுக்காக ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கப்பட்டது அந்த காலங்களில் பாக்கெட் கடிகாரம் தான் பிரபலமாக இருந்துச்சு பெரும்பாலான மக்கள் பாக்கெட் கடிகாரத்தை தான் பயன்படுத்தி வந்தாங்க சுரங்க பணியாளர்கள் கட்டாயமாக வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை இடைவெளி எடுக்க வேண்டும் அதனால் அவங்க பாக்கெட் கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தாங்க அவங்க கிட்டே இருக்கிற இந்த பாக்கெட் கடிகாரத்தை பத்திரமாக வச்சுருக்க தான் இந்த பாக்கெட் வடிவமைக்கப்பட்டுச்சு ஜீன்ஸ் பேண்ட்டில் இந்த சின்ன பாக்கெட் வைக்க ஐடியா கொடுத்தது யாருன்னு தெரியுமா ஜீன்ஸ் பேண்ட்டுடைய ஓனர் லெவிஸ் ஸ்டேர்ஸ் தான் இவங்களுடைய பிராண்ட் தான் இப்போயும் நம்ம வாங்குகிற ஜீன்ஸ் பேண்ட்டுகளில் ஒன்றான லிவ்ஸ் பாக்கெட் கடிகாரத்தை பத்திரமாக பாதுகாக்க உபயோகப்பட்ட இந்த சின்ன பாக்கெட் இப்பொழுது காயின்ஸ் மற்றும் டிக்கெட் வைக்க உபயோகப்படுது அதனால் இதோடைய பெயர் இப்போது டிக்கெட் பாக்கெட்டாகவே மாறிடுச்சு ஆனால் இந்த பேண்ட் தயாரிக்கும் போது இதோடைய பெயர் வாட்ச் பாக்கெட் தான் ஜீன்ஸ் பேண்ட்டில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா அதுதான் இந்த இரும்பு பட்டன் மற்ற பேண்ட்டில் இருக்கிற சாதா பட்டன் மாதிரி இல்லாமல் இரும்பு பட்டன் ஏன் இருக்குதுன்னு தெரியுமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் சுரங்க தொழிலாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டது அவங்க வேலை ரொம்ப கடினமாக இருக்கும் அடிக்கடி குனிந்து நிமிந்து வேலை செய்வாங்க சாதா பட்டன் தாங்காது அதனால தான் இரும்பு பட்டன் வச்சாங்க நம்ம டெய்லியும் சாதாரணமாக யூஸ் பண்ணுற இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குதுன்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இனி அடுத்து நம்ம எப்போ ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினாலும் சரி இந்த வரலாறு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் குறிப்பாக இந்த உடைய பெயர் வாட்ச் பாக்கெட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கு நம்ம வாட்ச் பாக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொன்ன இந்த இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் தென் பை பை ஃப்ரம் குயின்